எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் வெளியில் செல்லும் பொழுது அந்த காரியம் எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்ல முறையிலே முடிவடைவதற்கும் நமக்கு சாதகமாக அந்த காரியங்கள் நடைபெறுவதற்கும் உண்டான எளிமையான ஒரு பரிகார முறையை பற்றி பார்க்க போகிறோம். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பரிகார முறையாக இது இருக்கும். வாங்க இந்த பதிவை முழுமையாக பார்ப்போம். பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறச்சே அது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஆண்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதாவது பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறது ஃபிசிக்கலாக நான் சொல்லலை, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு தீவினைகளை செய்கிறதை பற்றி நான் சொல்கிறேன். நல்லா ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஒரு இடத்துல போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லோ வந்து மேலே விழுந்துடும், அவங்களுக்கு காயம்பட்டு போயிடும். அவங்க கீழே விழுந்துருவாங்க, காயம்பட்டு போயிடும், கை கால் முறிவுகள்லாம் ஏற்படும். இந்த மாதிரி எதிர்பாராத தருணங்களில் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள், அது பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், அதிலிருந்து உங்களை இது முழுமையாக காக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல்களை விளக்க செய்யும். கண் திருஷ்டி, கெட்ட சக்தி இவைகளிடமிருந்து உங்களை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நாம் ஃபாலோ பண்ணுறச்ச நீங்கள் போகிற காரியம் எதுவாக இருந்தாலும் தடையில்லாமல் நடக்கும்ங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மனோ உறுதியும் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை. அதே நேரத்தில் இந்த பொருளை நம்ம கையோடு போறச்சு எடுத்துகிட்டு போகும்போது தடையில்லாத ஒரு சூழ்நிலையை தினம் தினம் நீங்கள் காணலாம். பணப்புழக்கம் அதிகரிப்பதே உங்களால் தினம் தினம் காண முடியும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, விராலி மஞ்சள். மஞ்சள்லேயே பல வகை உண்டு. அதில் விராலி மஞ்சள்னு சொல்லிட்டு நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு சிறிய அளவில் விராலி மஞ்சளை நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் எப்படி வச்சுக்கோங்க. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சிட்டு குளித்து முடித்த பிறகு ஒரே ஒரு விராலி மஞ்சளை வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட வீட்டு பூஜை அறையில் போயிட்டு அம்மனினுடைய திரு உருவ படத்திற்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. அம்மனினுடைய பாதங்கள்லாம் அந்த விராலி மஞ்சளை வந்து வச்சுட்டு மனமாற பிரார்த்தித்து கொள்ளுங்கள். என்னென்னா, இது மாதிரி நான் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு எந்த விதமான எதிர்மறையான பிரச்சனைகளும் வரக்கூடாது. அதே நேரத்தில் தாயே, நான் சொல்லக்கூடிய காரியம் தடையில்லாமல் நிறைவேற வேண்டும், நீ அருள் புரிய வேண்டும்னு நல்லா உங்களோட மன ஆசைகள் எல்லாத்தையும் சொல்லி அந்த விராலி மஞ்சளை நீங்கள் உங்களோட கையில் எடுத்து ஓம் மகாசக்தியே போற்றி, ஓம் மகாசக்தியே போற்றி, ஓம் மகாசக்தியே போற்றி அப்படின்னுட்டு மனதார பிரார்த்தித்து அந்த விராலி மஞ்சளை பெண்கள் உபயோகப்படுத்தும் பட்சத்தில் முந்தானையில் முடிந்துக்கலாம். ஆண்கள் உபயோகப்படுத்துகிற பட்சத்தில் அவங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளை நிற தாளில் வந்து ஒரு வெள்ளை நிற பேப்பரில் அதை வச்சு மடிச்சுட்டு பேக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கலாம். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போது பெண்கள் வந்து முந்தானியில் அதை வந்து கட்டிக்க முடியாது, ஆஃபீஸ் போகிறோம், சாரி கட்டிட்டுலாம் நம்மளால் போக முடியல, சுடிதார் போட்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா, அவங்களும் ஆண்களை போலவே பேப்பரில் மடித்து அதை வந்து அவங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். எந்த தவறுமே கிடையாது. அதே நேரத்தில் இந்த மஞ்சளை தினந்தோறும் கையோடு எடுத்துகிட்டு போங்க. தினம் தினம் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு வந்துட்டு மறுநாள் அதே மஞ்சளை நாம் வழக்கம் போலவே பூஜை அறையில் வச்சுட்டு பிரார்த்தித்த பிறகு அந்த மஞ்சளையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீங்கள் வந்து அந்த விராலி மஞ்சளை வந்து மாற்றிக்கலாம். ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதமோ கூட கழிச்சுட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். பழைய மஞ்சளை ஓடக்கூடிய தண்ணீரில் விட்டலாம் அல்லது சாதாரண தண்ணீரில் விட்டுடலாம். இதை வந்து நிச்சயமாக செய்கிறதுனால என்ன ஆகுனா, ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றலினால் ஏற்படக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் நீங்குகிறது. மற்றும் மஞ்சளுக்கு தனி மகத்துவம் இருக்கிறதுங்கிறத நீங்கள் மறந்து விடக்கூடாது. அம்மனினுடைய திருப்பாதங்களில் வைத்து வணங்கப்பட்டு எடுத்த அந்த மஞ்சளின் மூலமாக உங்களை எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் தாக்காது. செல்லும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். தடையில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமெனில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயம் கைமேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.